example 10.10 இது போன வீடியோல பார்த்தா அதே மாதிரி தான் ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். இது வந்து இதுக்கு இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். ஸோ y ஈக்குவல் டு ஏ காஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் பி சைன் லாக் எக்ஸ் அப்படிங்கிறது அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கலையா, அதனுடைய சொல்யூஷன் ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இந்த டேர்ம் வந்து இந்த இது வந்து சொல்யூஷன் ப்ரூஃப் பண்ணணும்னா எல்எஸ்எஸில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆர்எஸ்எஸ் வேல்யூ என்ன வரணும்னு சொல்லியிருக்கிற ஜீரோன்னு வரணும். அப்படி ஜீரோ வந்தால் எஸ்எஸ்டிசே சொல்யூஷன். இங்கே வந்து ரெண்டு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட், எது இங்கே ஒரு ஏ ஒன்று இருக்குது பியும் இருக்குது. ஸோ ரெண்டு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் வந்ததுன்னா நம்ம ரெண்டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ நோ ஒரு எபோட்டிட் இங்கேயே ஒய் டபுள் டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஒய் டபுள் டேஷ்னாவே டூ டைம்ஸ் வி ஆர் டிஃப்ரென்ஷியேட்டிங். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய் டேஷ் ஈக்குவல் டு காசுக்கு என்ன வரும், மைனஸ் வரும் இல்லையா. ஸோ மைனஸ் ஏ காஸ் என்ன ஆகும், சைன் லாக் எக்ஸ் இன்ட்டு இன்னர் ஃபங்க்ஷன் லாக் எக்ஸை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஸோ லாக் எக்ஸை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், ஒன் பை எக்ஸு. தென் ப்ளஸ் பி சைனுக்கு என்ன வரும், காஸ், காஸ் லாக் எக்ஸு. தென் லாக் எக்ஸை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் யார் கெட்டிங், ஒன் பை எக்ஸு. அப்போ இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து எல்சிஎம் எடுத்தால் இந்த பக்கம் வந்துடும். ஸோ எக்ஸ் ஒய் டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ சைன் லாக் எக்ஸ் தென் ப்ளஸ் பி காஸ் லாக் எக்ஸ். இப்போ இன்னொரு டைம் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி, ஏன்னா இங்கே ஒய் டபுள் டேஷ் இருக்குது, ரெண்டு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட், அப்போ ரெண்டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ எகெயின் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், இங்கே வேணால் எழுதிக்க, அகெயின் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். நல்லா கவனமாக பார்க்கணும். இது வந்து யூவி மெத்தடு. என்ன மெத்தடு, யூவி மெத்தடுனா ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் ஒய் டேஷ் அப்படியே வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண எக்ஸ்னுடைய டிஃப்ரென்ஷியேஷன் ஒன்று அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு. ஸோ இந்த சைடு வா, நீங்கள் சைனுக்கு என்ன வரும், காஸ் இல்லையா. ஸோ மைனஸ் ஏ காஸ் லாக் எக்ஸ் இன்ட்டு இதுக்கு திரும்ப என்ன வரும், ஒன் பை எக்ஸு லாக் எக்ஸுக்கு. தென் காஸ்னால் என்ன வரும், கண்டிப்பாக மைனஸ் வரும் இல்லையா. ஸோ மைனஸ் பி சைன் லாக் எக்ஸ். ஸோ லாக் எக்ஸை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வரும், ஒன் பை எக்ஸு. இது இதுலேயும் அதே மாதிரி தான், இந்த எக்ஸையும் இந்த எக்ஸையும் இந்த சைடு கொண்டு வந்துடும். இந்த சைடு கொண்டு வரப்போ இங்கே என்ன வரும், ரெண்டு டேர்முக்குமே போகும் இல்லையா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் டபுள் டேஷ் எக்ஸ் ஒய் டேஷ். இங்கே இருக்கிற எக்ஸ் வந்து இப்படி நீளமாக லைன் போட்டு எல்சிஎம் எடுக்கிறப்போ இந்த ஒரு எக்ஸ் இருக்கும், அதை இந்த சைடு ரெண்டு டேர்முக்கு கொண்டு வந்துட்டேன். இதில் மைனஸை காமன் ஆகிடு, மைனஸை காமன் ஆகிடுச்சின்னா இங்கே என்ன வரும், ஏ காஸ் லாக் எக்ஸ் இந்த இது ஒன் பை எக்ஸ் தான் எடுத்துகிட்டு போயிட்டோம். ப்ளஸ் மைனஸ் என்ன ஆயிடும், ப்ளஸ் ஆயிடும், காமனாக எடுத்துட்டோம். ஸோ பி சைன் லாக் எக்ஸ் இல்லையா, திஸ் இஸ் நத்திங் பட் ஒய். ஏன்னா இங்கே என்ன இருக்குது, ஏ காஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் பி சைன் லாக் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன, ஒய். அடுத்த ஸ்டெப்பில் இந்த மைனஸ் ஒய்யை இந்த சைடு கொண்டு போ, அப்போ என்ன ஆயிடும், ப்ளஸ் ஒய் அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ சம் முடிய போகுது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டபுள் டேஷ் தென் எக்ஸ் ஒய் டேஷ் இந்த மைனஸ் ஒய்யு இங்கே இருக்கு இல்லையா, நல்லா தெரியுதா, இந்த இடத்துல என்ன இருக்குது, மைனஸ் ஒய்ன்னு இருக்குது. இந்த மைனஸ் ஒய்யை இந்த சைடு கொண்டு போ, இங்கே வேணால் ஒரு ஸ்டெப்பு வேணால் எழுதிக்கிறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் டபுள் டேஷ் எக்ஸ் ஒய் டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய், மைனஸ் இந்த சைடு கொண்டு ப்ளஸ் ஒய், திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜீரோ வந்துடும், நம்ம எல்எஸ்எஸ் எடுத்துட்டு ஆர்எஸ்எஸ் ஜீரோன்னு கொண்டு வருவோம். இந்த மைனஸ் ஒய் அந்த பக்கம் வரப்போ ப்ளஸ் ஒய் ஆகி இந்த இடத்துல கண்டிப்பாக என்ன இருக்கும், ஜீரோ இருக்கும். ஸோ ஜீரோ வந்துருச்சு. ஸோ வித் இம்ப்ளைஸ் த கிவன் ஒன் இஸ் ஏ சொல்யூஷன், இல்லாட்டி அதை ஃபுல்லாக எழுதியே. இங்கே ஒய் ஈக்குவல் டு ஏ காஸ் லாக் எக்ஸ் தென் பி சைன் லாக் எக்ஸ் ஈஸ் ஏ solution of the given equation. Thank you.